ஒன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய 30 முதலமைச்சருடைய சொத்து பட்டியல் வெளியாயிருக்கு. இந்த பட்டியலில் இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சராக யார் இருக்கான்னு தெரியுமா? இந்த பட்டியலில் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் லட்சாதிபதி, மீது எல்லாரும் கோடீஸ்வரர். அந்த லட்சாதிபதியான அந்த முதலமைச்சர் யார் தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 2 யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது சுருக்கமாக ஏடிஆர்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் அவங்களுக்கு எங்கேருந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதலமைச்சர்கள் கடந்த தேர்தல்களில் அவங்க தாக்கல் செஞ்ச அஃபிடவிட்டில் அவங்க கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சொத்து பட்டியலை வந்து இந்த ஏடிஆர் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து தயாரிச்சிருக்காங்க. இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டை அவங்க எப்படி கியூரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3 இடத்துல, அதாவது இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சர்கள் யாருன்னு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து ஏழ்மையான முதலமைச்சர்கள் யார் அப்படின்னு முதல் 3 இடத்துலையும் கடைசி 3 இடத்துலையும் யார் இருக்கா அப்படின்னு இந்த ஒரு லிஸ்ட்டு வந்து தயார்படுத்தியிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார். அவரோட மொத்த சொத்து மதிப்பு 510 கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. இந்த பட்டியலில் 2வது இடத்துல அருணாச்சல பிரதேச முதலமைச்சரான பாஜகவை சேர்ந்த பெமா காண்டு இருக்கார். அவரோட மொத்த சொத்து பட்டியல் 163 கோடி. இந்த பட்டியலில் 3வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒடிசா முதலமைச்சரான நவீன் பட்நாயக் இருக்கார். இவரோட மொத்த சொத்து மதிப்பு 63 கோடியாக வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் ஜெகமோகன் ரெட்டி தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காருன்னு பார்த்தோம். அவரோட சொத்து மதிப்பு 510 கோடிக்கும் அதிகம். 2வது இடத்துல அருணாச்சல முதலமைச்சரான பெமா காண்டு இருக்கார். அவர் வந்து 163 கோடி. முதல் இடத்துல இருக்க ஜெகமோகன் ரெட்டிக்கும் 2வது இடத்துல இருக்க பெமா காண்டோட சொத்து மதிப்புக்கும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமாக வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி இந்தியாவோட இந்த ரிச்சஸ்ட் சீஃப் மினிஸ்டராக எப்படி ஆனார்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே, அதாவது 2009 ஆண்டு அவரோட அப்பா ராஜசேகர் ரெட்டி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜெகன்மோகன் ரெட்டி அரசியலுக்குள்ளே வர்றாரு. அதுக்கு முன்னாடியே சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மீடியா இண்டஸ்ட்ரின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அரசியலுக்குள்ளே வர்றாரு. ஸோ ஜெகமோகன் ரெட்டியோட இந்த 510 கோடி சொத்து மதிப்புக்கு இதெல்லாம் தான், அதாவது இந்தந்த ஃபீல்டில் அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது தான் வந்து காரணமாக அஃபிஷியலாக சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு 3 இடத்துல இவங்க இருக்க மாதிரி ரொம்ப ஏழ்மையான முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு கடைசி 3 இடத்துல 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து கடைசியிலேருந்து 3வது யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஹரியானா சீஃப் மினிஸ்டரான மனோகர்லால் கட்டர் வந்து இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு வந்து 1.3 கோடியாக வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடைசியிலேருந்து 2வது இடத்துல கேரளா முதலமைச்சரான பினராயி விஜயன் வந்து இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு 1.2 கோடியாக வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல, அதாவது ரொம்ப ஏழ்மையான முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸோட வந்து யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரான மம்தா பானர்ஜி தான் இருக்காங்க. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு 15 லட்சம் தான். அதாவது இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்லேயுமே வந்து மம்தா பானர்ஜி மட்டும்தான் லட்சாதிபதி, மீது எல்லாருமே வந்து கோடீஸ்வரர்கள். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க இந்த டேட்டாபடி பார்த்தோம்னா, இந்த முதலமைச்சர்கள், அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்க 30 முதலமைச்சர்களோட ஆவரேஜான சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 33.96 கோடி. ஸோ இந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் வந்து இதில் எந்த இடத்துல வராரு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு நேச்சுரலாகவே எழும். ஸோ இவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 3 இடம், கடைசி 3 இடம் மட்டும் தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து வச்சுருக்காங்க. அதாவது மு க ஸ்டாலினும் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேரும் வந்து 3லேருந்து 10 கோடி வரைக்கும் சொத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பட்டியலில் வந்து வராங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த தேர்தலில் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் அவருக்கு 7 கோடி வந்து சொத்து இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டில் வந்து முதலமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் மட்டுமே வந்து அவங்க வெளியிடலை, ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் எவ்வளோ வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் இடத்துல, அதாவது அதிக கடன் உள்ள முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா முதலமைச்சரான சந்திரசேகர் ராவு தான் வந்து அதிக கடன் இருக்குது. அவரோட சொத்து மதிப்பு வந்து 23.5 கோடியாக இருக்குது. ஆனால் அவருக்கு கடன் அப்படிங்கிறது 8.8 கோடி வந்து அவர் கடன் வச்சுருக்காரு. சந்திரசேகர் ராவுக்கு அடுத்து இந்த பட்டியலில் அதிக கடன் வச்சிருக்க முதலமைச்சராக வந்து கர்நாடகா முதலமைச்சரான பசவராஜ் பொம்மை வந்து இருக்கார். அவரோட மொத்த சொத்து மதிப்பு 8.92 கோடி. ஆனால் அவருக்கு கடன் வந்து அதில் கிட்டத்தட்ட பாதி, அதாவது 4 கோடி ரூபாய் வந்து அவர் கடன் தான் வச்சுருக்காரு.